மகாஸ்வேதா தன்னுடைய கதையை முடிச்சதுக்கு அப்புறம் இவன் சந்திராபீடன் வந்து சாந்த்வனப்படுத்துறான் அவளை. சாந்த்வனப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஏவம் விதைஹி அந்யைஹி மிருதுபிஹி உபசாந்த்வனைஹி சம்ஸ்தாப்பிய தாம், அவளை வந்து ஒரு நிலை பெற்ற ஒரு நிலைமையில அவளை கொண்டு வந்து நிறுத்திட்டு, அவன் மனசை அவளுடைய முகத்தை அலம்பிக்கிறதுக்கு ஜலம் கொண்டு வந்து தர அவளுக்கு முகத்தை அலம்பி விடுறான். பிரக்ஷாலித முகீம் அகாரயத்து, அது வரைக்கும் பார்த்தோம். அத்தராந்திரே ச ஸ்ருத மகாஸ்வேத விருத்தாந்த உபஜாத சோகஹ இவ சமுத்ஸ்ருஷ்ட திவ திவச திவச வியாபாரஹ ரவிஹி அபி பகவான் அதோமுகதாம் ஆயாசித். பகவான் ரவிஹி அபி அதோமுகதாம் ஆயாசித். சூரியனானவர் மேற்கு திசையில் மறைந்தார். அதோ முகங்கிறச்சு தலையை குனிஞ்சுண்டு. சோ என்ன, மகாஸ்வேதாவனுடைய கதையை கேட்டுட்டு சூரியனுக்கே ஒரு துக்கம் வந்தா மாதிரி அவர் அப்படியே மூஞ்சிய தொங்க போட்டு கீழே போனாராம். சமாசோக்தி அங்க ஒரு அச்சேதனத்துவத்துல சேத்தன விவகாரம் பண்றாரோ இல்லையோ, அந்த அந்த ஒரு மனுஷாளுக்கு வந்து ஒரு துக்கத்தை கேட்டா எப்படி தானும் வந்து ஒரு ஒரு தலையை தொங்க போட்டு போவாளோ மனுஷா ஜனங்கள், அந்த ஒரு இமேஜரி நமக்கு வர்றதுனால உங்களுக்கு ஒரு நாயக விவகாரம் ஏற்படுறதுனால உங்களுக்கு அங்க சமாசோக்தி அலங்காரம் வருது. பியூட்டிஃபுல்லா அத்ராந்தரே இதற்கிடையே அத்ராந்தரே அத்ராந்தரே அதுக்குள்ளார் அதுக்குள் இதற்கிடையில் இதற்கிடையில் ஸ்ருத மகாஸ்வேத விருத்தாந்த உபஜாத சோகக சந்திராபீடனுக்கு அவன் வந்து சந்திராபீடன் இல்ல, இது வந்து சூரியனுக்கு தான் போகிறது. இவ சோக இவன்னு போவதோ இல்லையோ அங்க. ஸ்ருத மகாஸ்வேத விருத்தாந்த மகாஸ்வேதாந்த மகாஸ்வேதாவினுடைய துயரமான கதையை கேட்டதினால் உபஜாத சோகக எழுந்த ஒரு துயரத்தை போல் ரவிஹி அப்பி சூரியனும் பகவான் ரவிஹி சமுத்ஸ்ருஷ்ட திவச வியாபார எல்லா விதமான அந்த நாட்களின் காரியங்களை செய்து முடித்தவனான பகல் பொழுது. சோ திவசங்கிறச்சு பகல் பொழுதின் வியாபாரத்தை முடித்தவனான அந்த பகவான் சூரியன் முடித்தான். அந்த பகவான் சூரியனானவர் அதோ முகத்தாம் அந்த சோகத்தினால் தலை குனிந்தவனாக ஆயாசித்து அடைந்தார். ஆயாசித்து சென்றார். சோ ஆயாசித்துங்கிறச்சு வந்தார்னு அர்த்தம், இங்க அயாசித்துன்னு சென்றார்னு அர்த்தம். அயாசித்து அயாசி அத்தஹ க்ஷீணே திவசே மகாஸ்வேதா மந்தம் மந்தம் உத்தாய பகவதீம் உபாஸ்ய பச்சிமாம் சந்தியாம் கமண்டலு ஜலேன பிரக்ஷாலித சரணா வல்கல ஷயனியே சகேதம் உஷ்ணம் ச நிஸ்வஸ்ய நிஷசாத நிஷசாத. ஸோ அத்த அத்த க்ஷீணே திவசே அந்த நாளானது திவசே க்ஷீணே அது வந்து முடிவடையும் பொழுது க்ஷீணே அதாவது குறைந்த பொழுது பகல் மறைந்த பொழுது பகலானது மறைந்த பொழுது மகாஸ்வேதா மகாஸ்வேதா மந்தம் மந்தம் உத்தாய மெதுவாக எழுந்து பகவதியும் பஸ்டிமாம் சந்தியாம் பகவதியும் உபாசிய அதாவது கிழக்கு நோக்கி இருக்கும் சந்தியா என்ற காயத்ரி தேவியை பகவதியும் உபாசிய அவளை அவளை பூஜை செய்துவிட்டு பஸ்டிமாம் வெஸ்ட் வெஸ்ட் மேற்கு திசை மேற்கு திசை மேற்கு சந்தியாவை அந்த டிரெக்ஷன்ல சந்தியாவை உபாசிச்சு சந்தியாவுக்கு உபாசிய அவளை பூஜை செய்துவிட்டு கமண்டுலு ஜலேன பிரக்ஷாலித சரணா கமண்டலத்தின் தண்ணீரினால் தன்னுடைய பாதங்களை அலம்பியவளாக கழுவியவளாக வல்கல ஷயனிய சகேதம் உஷ்ணம் ச நிஸ்வஸ்ய நிஷசாத. வல்கல ஷயனிய மர உரியினால் செய்யப்பட்ட படுக்கையில் சகேதம் உஷ்ணம் சகேதம் துயரத்தினால் ஏற்பட்ட ஒரு ஒரு சூடான மூச்சு காற்றினால் நிஸ்வசிய
பேர் மேல் மூச்சு கீழ் மூச்சு எடுத்து நிசசாத பெருமூச்சு அங்கு விட்டு, உறங்கினார். பெருமூச்சு பெருமூச்சு விட்டு விட்டு நிசசாத அமர்ந்தாள். அமர்ந்தாள் அமர்ந்தாள். சந்திரா பீடக பி உத்தாய கிருத சந்தியா பிரணாம தஸ்மின் இந்திரியே தஸ்மின் சாரி த்விதீயே சிலாதலே மிருதுபிஹி லதா பல்லவேஹி சையாம் அகற்பயத். கரெக்டா? அகற்பயத் அகல்பயத். ஆமா அகல்பயத் அகல். ச சந்திராபீடனம் எழுந்து கிருதசந்தியா பிரணாமஹ. அவன் சந்திராபீடனம் எழுந்து சாயங்காலத்திற்கு வேண்டிய அந்த சந்தியாவந்தனங்களான காரியங்களை செய்துவிட்டு தஸ்மின்னு தித்திய ஷிலாத்திலே அங்கேயே இருக்கும் இரண்டாவது ஷிலாத்தலே அந்த படிக்கட்டில் கற்களில் கற்கள் ஷிலான கல் கல் ஷிலாத்திலே அந்த கல் பெஞ்சில் மிருதுபிகி லதா பல்லவைகி மிகவும் சாஃப்டான மிருதுபிகி லதா பல்லவேகி கொடியின் இலைகளினால் ஆன சையாம் படுக்கையில் படுக்கையை அல்கல்பயித்து அதை வந்து செய்தான். எஸ் இலைகளை கொண்டு மிருதுவான கொடியின் இலைகளை கொண்டு படுக்கையை செய்தான் செய்தான். உபவிஷ்டாம் புனஹ புனஹ தமேவ மனசா மகாஸ்வேத விருத்தாந்தம் அன்வபாவயத்து புனஹ புனஹ மனசா விருத்தாந்தம் அபாவயத்து தான் விருத்தாந்தம் எனக்கு அன்வபாவயத்துன்னு இருக்கு. ஓ சரி ஓகே. அதுவும் இன்னொரு ரீடிங் இருக்கு. தஸ்யாம் உபவிஷ்டகச்ச அந்த படுக்கையிலேயே உபவிஷ்டகச்ச உட்கார்ந்தவனாக புனஹ புனஹ மறுபடியும் மறுபடியும் மனசா மனதினால் தமேவ மகாஸ்வேத விருத்தாந்தம் தமேவ மகாஸ்வேஷ விருத்தாந்தம் அந்த மகாஸ்வேத மேஷேதாவிட துயரமான கதையையே அன்பபாவயத்து மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார். அனுபவதி அதை திருப்பி திருப்பி அதை வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தான் இல்லையா அத பார்த்துட்டு இருந்தான். புனஹ பப்ரச்ச ச ஏனாம் பகவதி சா தவ பரிச்சாரிக்கா வன வாச வியசன மித்ரம் துக்க ச பிரம்மச்சாரிணி கர்லிகா குவகதா புனஹ ச ஏனாம் பப்ரச்ச மறுபடியும் அவளை நோக்கி பப்ரச்ச அவளை நோக்கி கேள்வி எழுப்பினான். என்ன பகவதி தேவியே சா சா தரளிகா அந்த தரளிகா ஆனவள் தவ பரிச்சாரிக்கா உன்னுடைய வேலைக்காரி வனவாச வியசன மித்ரம் காட்டில் வசிக்கக்கூடிய கஷ்டங்களை ஏற்று உன்னுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த தோழியானவள் துக்க ச பிரம்மச்சாரிணி துக்கத்தில் சேர்ந்து சகச்சாரிணியா பிரம்மச்சாரிணியாமா சக சப்ரம்மச்சாரிணா கலீக்னு அர்த்தம் கூட சகபாட்டின்னு சொல்றோமோ இல்லையோ படிக்கிறவா சகபாட்டி கலீக் துக்கத்துல உனக்கு கலீக் மாதிரி இருக்கிறவா ஃப்ரெண்ட். ஆமா சகச்சாரணினாலும் சக சப்ரம்மச்சாரிணினாலும் ரெண்டு ஒண்ணு போடுறது துக்க சப்ரம்மச்சாரிணி துயரத்தில் உன்னுடன் கூடவே சேர்ந்து இருக்கும் கோகத்தா எங்கு சென்றாள் என்று கேட்டான். அத்த சா அக்கத்தையத்து மகாபாக எத்து தன்மையா கதித்த கதித்த கதித்தம் அமிர்த சம்பவம் அபி அப்சரசாம் குலம் அப்சரசாம் சாரி சம்பவம் அப்சரசாம் குலம் தஸ்மாத் தஸ்மாத் மதிரா இதி மதிரா இதி நாம்னா மதிரா மதிராயத ஈக்ஷணா கன்னிய கன்னியகா அபூத். அடுத்த கதை ஆரம்பிக்கிறாதுல எங்க போயிருக்கா தரளிக்காங்கிறதுக்கு இப்ப சொல்றா. அத சா கதையத்து அந்த கேள்வியை கேட்டு அவ மகாஸ்வேதா இவ்வாறாக கூறினார். மகாபாக மகாபாகனக்க பெருந்தகைய சந்திராபீடம் தன்மையா கதித்தம் அமிர்த
சம்பவம் அப்சரசாம் குலம் எது தன் எது தத்து மயா எது அந்த மயா கதிதம் என்னால் கூறப்பட்ட கதிதம் அமிர்த சம்பவம் ஒரு மகிழ்ச்சியான அமிர்தத்திலிருந்து அமிர்தத்திலிருந்து பிறந்த ஒரு அப்சரஸ் குலத்தை பத்தி என்னால் என்ன சொல் கூறப்பட்டதோ அது அமிர்த குலத்திலிருந்து பிறந்த ஒரு அப்சர ஸ்திரீ ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அமிர்தத்திலிருந்து பிறந்த ஒரு குலம், அதிலிருந்து அந்த குலத்தில் மதிரா என்ற ஒரு பெண் வந்தாள். அந்த குலத்திலிருந்து மதிரா இது நாம் மதிரா என்ற பெயருடைய நீண்ட கண்கள், அப்படியே மயக்கம் கொண்ட நீண்ட கண்களை கொண்டவளான ஒரு பெண் அபூத் பிறந்தாள். மதிராங்கிறச்சு அவளோட பேரு, நாமா சம்யாது. ரெண்டாவது மதிரா என்னன்னா அந்த ஒரு மயக்கத்தை கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடியது, வெரி இன்டாக்சிகேட்டிங் ஐஸ். ஆமா, அது கல்லு, அது கல்லு மதுராங்கிறது வந்து இட் இஸ் ஏதோ ஒரு அந்த கல்லு. கன்னியகா அபூத் என்ற பெயருடைய ஒரு பெண்ணானவள் தோன்றினாள் இருந்தாள். தஸ்யாஹாச்ச அசௌ தேவ தேவஷ் சித்திரஹரதஹ தேவஹ சித்திரரதஹ பாணிம் அக்ரஹீத். தஸ்யாஹ அந்த மதுரா என்பவளினுடைய அசௌ தேவஹா சித்திரரதஹா, இந்த சித்திரரதன் என்ற அந்த கந்தர்வ தேவன் இருக்கானே, அவன் தஸ்யாஹா பாணிம் அக்ரஹீத்து அவளுடைய கையை பிடித்தான், கல்யாணம் செய்து கொண்டான். தயோஹோ துஹித்ரு துஹித்ரு ரத்னம் உதபாதி காதம்பரி இது நாம்னா. தயோஹோ அவர்கள் இரண்டு இருவருக்கும் துஹித்ரு ரத்னம் அதாவது பெண் என்ற ஒரு மணி பிறந்தது உதபாதி, காதம்பரி என்று பெயருடைய ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நம்ம டெக்ஸ்டோட ஹீரோயின் வந்தாச்சு இப்பதான், காதம்பரி வந்திருக்க. ஆமா, காதம்பரிங்கிற பேரே இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த புத்தகத்துல வருது. சாச்ச மே ஜன்மனஹ பிரபுர்த்தி ஏக ஆசன ஷயன பான பான ஆசனா பரம் அசன பரம் அசனா பரம் பிரேமஸ்தானம் அகில விஸ்திரம்ப தாம த்விதீயம் இவ ஹிருதயம் பாலமித்ரம். ஆஹா, த்விதீயம் இவ ஹிருதயம் பாலமித்ரம், அதாவது சிறு வயதிலிருந்தே என்னுடைய இரண்டாவது உயிரை போல் இருக்கக்கூடிய ஒரு பெண் தோழி. ஆமா ஆமா. சா அந்த காதம்பரியானவளோ ச மே மம என்னுடைய ஜன்மனக பிரபுத்தி பிறந்த நாள் முதற்கொண்டு ஏக ஆசன சயன ஒரே படுக்கையிலும். ஆசன உட்கார்றது, ஆசனம் சயனம் படுத்துக்கிறது, பானை குடிக்கிறது, அசனா சாப்பிடுவது, எல்லாம் ஒண்ணா பண்ணதுனால ஆசனா பரம் அதோடைய தத்பரம் அதை செய்து கொள்வதில் பிரேமஸ்தானம் இல்ல, பரம்ங்கிறது வந்து பரம் பிரேமஸ்தானத்துக்கு போங்கோ. சோ ஆகையினால ஒரு மிகுந்த ஒரு பிரேமைக்கு இடமாக ஆனா அந்த பெண். பரம் பிரேமஸ்தானம் ஒரு பெரும் அன்பின் பாத்திரமாக அகில விஸ்திரம்ப தாம அகில எல்லா எல்லாவற்றிலும் விஸ்திரம்ப அப்படியே அகலமா விஸ்திரம்பங்கிறது விஸ்ரம்பங்கிறது இங்க விஸ்வாசத்திற்கு தாம இருப்பிடமாக ஆனாள், கான்பிடன்ட். அகில எல்லா விதமான விஸ்ரம்ப விஸ்வாசத்திற்கு தாம இருப்பிடமாக இருக்கும் த்விதீயம் ஹிருதயம் இவ இரண்டாவது இதயம் போல பாலமித்ரம் சா, அவள் எனக்கு ஒரு குழந்தை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்தா. ஏகத்ர தயா மயா ச நிருத்ய கீதாதி கலாசு கிருதாக பரிச்சயாக. ஏகத்ர ஒரே குருவிடத்தில் தயா மயா
நானும் என்னுடையவும் அவளுடையவும் நித்திய கீதி கலாசு டான்ஸு பாட்டுகள் என்ற கலைகளில் பரிச்சயாக கிருத்தாக எங்களுக்கு ட்ரைனிங் ஆனது அளிக்கப்பட்டது. சிசு ஜன உச்சிதாபிஹி ச கிரீடாபிஹி அநியந்திரண நிர்பரம் அபனீதஹ பாலபாவஹ பாலபாவஹ அபனீதஹ. எங்களுடைய குழந்தை பருவமானது சென்றது, எப்படி சென்றது? சிசு ஜன உச்சிதாபிஹி குழந்தைகளுக்கு ஏற்றதாகவும், கிரீடாபிஹி விளையாட்டுகளிலும், அநியந்திரண நிர்பரம் அநியந்திரண எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாத நிர்பர அப்படியே அதனால் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகப்பட்ட கிரீடாபிகி பாலபாவாக அபனீதாக எங்களுடைய குழந்தை பருவமானது சென்றது. ஓகேயா? நியந்திரண நிர்பரம். ஓகே, ஸோ கிரீடாபிகி அநியந்திரண நிர்பரம். ஆமாம், ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஃப்ரீயாக அந்த இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவத்தில் எதனாலையும் தடுக்கப்படாத ஒரு விளையாடுறோமோ இல்லையோ, அதனால் அது வந்து அநியந்திரண நிர்பரம் உபநீதா. ஸோ கிரியா விசேஷனமாக போகணும் அது. பாலபாவகா குழந்தை பருவமானது எந்த ஒரு விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் கழிக்கப்பட்டது. சாச்ச அமுனா அமுனா ஏவ மதியேன ஹத விருத்தாந்தேன சா சமு சமுபஜாத சோகா நிச்சயம் அகார்ஷீத். சாச்ச அவளோ காதம்பரியோ ச அமுனா ஏவ மதியேன மதியேன என்னுடைய ஹத விருத்தாந்தேன சோகமான கதையினால் சம் உபஜாத சோகா எழுந்த ஒரு துயரத்தினால் நிச்சயம் ஆகர்ஷித்து முடிவாக ஒரு முடிவை செய்தாள். இழுக்கப்பட்டாள் இல்ல, ஒரு முடிவை செய்தாள். ஆகர்ஷித்துங்கிறது லுங்லகாரம், கிரு சகாரன்னு லிட்டுல காரத்துல சொல்ற மாதிரி கரோதி தாத்துக்கு ஆகர்ஷித்துங்கிறது உங்களுக்கு லுங்கில் வருது. ஒரு கதையினால் அவள் காதம்பரியானவள் ஒரு சோகம் கொண்டவளாக, சமுபஜாத சோகா சோகம் கொண்டவளாக நிச்சயம் அகர்ஷித் ஒரு முடிவை செய்தாள். என்ன முடிவு? நாகம் கதஞ்சிதபி அப்படின்னு அங்க மகாஸ்வேதா சோகத்துல இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ ஒரு நிச்சயமான முடிவுக்கு வந்துட்டாளாம். ஏன்னா இவ்வளவு நமக்கு வந்து ஒரு ஸ்னேகம் இருக்கு, ஒரு பாலபாவத்தில இருந்து அவ வந்து தன்னோட விளையாடி இருக்காங்கிற ஒரு காரணத்தினால என்னுடைய சோக கதையை கேட்டு அவ ஒரு நிச்சயத்துக்கு வந்தா. என்ன நிச்சயம்? நாகம் நாகம் கதஞ்சிதபி சோகாயாம் மகாஸ்வேதாயாம் ஆத்மனக பாணி அகம் கதஞ்சிதப்பி நான் கதஞ்சிதப்பி எவ்வேளையிலும் எந்த சமயத்திலும் சசோகாயாம் மகாஸ்வேதாயாம் கூடிய அங்க சதி சப்தமி சேத்துன்றுங்கோ சசோகாயாம் மகாஸ்வேதாயாம் சத்யாம் சத்யாம் அப்படி துயரத்தின் கூடியதாக இருக்கும் இந்த மகாஸ்வேதா துயரத்துடன் இருக்கும் அந்த நேரத்தில் ஆத்மனக நான் எனக்காக என்னுடைய பாணிம் என்னுடைய கையை ந கிராஹயிஷ்யாமி ஆத்மனக பாணிம் என்னுடைய கைகளை கையை பாணிம் ந கிராஹயிஷ்யாமி நான் வந்து கைப்பிடிக்க மாட்டேன், கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். ஆமா, சோ கைப்பிடிக்கும்படியாக இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துற மாட்டேங்கிறதுக்காக. சோ இந்த நிச்சு காசல் ஃபார்ம் வருதோ இல்லையோ, கரெக்ட், கிராஹயிஷ்யாமி கைப்பிடிக்கும்படி செய்ய மாட்டேன். ஆ ரைட், அப்படி ஆத்மனக பாணி என்னுடைய கையை வேறொருவரால் பிடிக்கும்படி செய்ய மாட்டேன். கரெக்ட். சகி ஜனசிய புறத்தக ச சபதம் அபிஹிதவதி ச யதி கதமபி மாம் அனிச்சந்தீம் அபி பலாத் தாத்தஹ கதாசித் கஸ்மை கஸ்மைசித் தாத்தும் இச்சதி
தத் ததா 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 அஹம் அஹம் அனஷனேன வா ஹுதாஷனேன வா ரஜ்வா வா விஷேன வா நியதம் ஆத்மானம் உத்ஸ்ரக்ஷ்யாமி இதி. என்ன டாப்ல சகிஜனசிய புறத்தக தன்னுடைய தோழிகளின் முன்னால் சபதம் அபிஹிதவதி, இந்த ஒரு நல்ல சபதத்தை அபிஹிதவதி கூறினாள். சுஷபதம் இல்ல ச சபதம், சபதத்துடன் கூறினாள். சபதத்துடன் சபதேன சக ச சபதம் சபதம் சபதத்துடன் கூடியதான அபிஹிதவதி எடுத்துரைத்தாள். என்ன எதி எப்பொழுதாவது இல்ல ஒருவேளை ஒருவேளை எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு எவன்ட்டையோ கொண்டு போய் கொடுத்தான்னு நிச்சயம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்போ நான் என் உயிரை விட்டுருவேங்கிறா. எரி ஒருவேளை கதமபி எவ்வாறோ மாம் அனிச்சிந்தமபி நான் இஷ்டப்படாத போதிலும் பலாத்து தாத்தக என்னுடைய தந்தையானவர் ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கதாச்சித்து எப்பொழுதாவது கஸ்மை எவருடன் கூடிய எவருக்காவது கஸ்மைச்சிதபி கஸ்மைச்சித்து எவருக்காகவது தாத்து இச்சதி அழிப்பதற்கு விரும்பினார் என்றால் தது ததா அப்பொழுது அகம் நான் அனஷனேனவா அனஷனேனவா உணவருந்தாமலோ ஹுதாஷனேனவா ஹுதான்னா ஹுதாஷனம்னா இவர் அக்னி, அக்னியினாலோ சாப்பிடாமல் இருப்பதனாலோ அல்லது அக்னியினாலோ ரஜ்வா இருப்பினாலோ அல்லது துணியின் இது கயிறு கயிறினாலோ அல்லது விஷேனவா அல்லது பாய்சனினாலோ நியத்தம் நியத்தம் டெஃபினட்டாக ஆத்மானம் என்னை உத்ரக்ஷியாமி என்னை உத்ரக்ஷியாமி விட்டு விடுவேன் உத்ஸ்ருஜாமி அதனுடைய லிட் லகாரம் லிட் சோ உத்ஸ்ரக்ஷியாமி விடுவேன் விடுவேன் இது என்று சூளுரைத்தாள். சர்வம் ச தது ஆத்ம துஹிதுஹு நிச்சல பாஷிதம் கர்ண பரம்பரையா கந்தஹ கந்தர்வராஜஹ கந்தர்வராஜஹ சித்ரரதஹ ஸ்வயம் அஸ்ருநோத். கந்தர்வராஜஹ சித்ரரதஹ ஸ்வயம் அஸ்ருநோத் அவருடைய தந்தையான கர்ந்த கர்ந்த கந்தர்வராஜன் ஸ்வயம் அஸ்ருநோத் தானாகவே அதை கேட்டான். எதை சர்வம் ச இவ்வாறு அவள் சூளுரைத்த அந்த கதையை தத் ஆத்ம துஹிது நிச்சல பாஷிதம் தன்னுடைய ஆத்ம துஹிது தன் பெண்ணினுடைய நிச்சல பாஷிதம் அப்படியே ஒரு அசைவற்ற ஒரு பேச்சு நிச்சலம்னா ஒரு யோசிக்காம டிட்டர்மின் சொல்லுமா இல்ல யோசிக்காமல் இல்ல இது வந்து நிச்சல பாஷிதம்ங்கிறது வெரி டிட்டர்மினேட் டாக் அது டிட்டர்மின்டா ஒரு மைண்டோட அவ பேசுறாளோ இல்லையோ அதுதான் அங்க நிச்சலம்ங்கிறது வித் அன் அன்வேவரிங் மைண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட் அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்டுடன் கூறி பாஷிதம் என்று கூறிய கர்ண பரம்பரையா அது காது வழியாக அவனிடம் எட்டும் பொழுது அவர் சுயமா அவரே கேட்டார் இதை தத் சர்வம் நிஷ்சல பாஷிதம் ஆத்ம திகிதுஹு இப்படி எடுத்துக்கோங்க அத ஆத்ம துஹிதுஹு தன்னுடைய பெண்ணினுடைய தத் சர்வம் நிஷ்சல பாஷிதம் அந்த ஒரு ஒரு உறுதி கூர்ந்த வார்த்தைகளை கர்ண பரம்பரையா காதுபடியாக கந்தர்வராஜா சித்ரரதா ஸ்வயம் அஸ்ருணோத்து அவர் காதிலேயே வந்து விழுந்ததுன்னு அர்த்தம் தானே கேட்டார். ஸ்வயம் அஸ்ருணோத் கச்சதி காலே சம உபாரூட நிர்பர யௌவனாம் ஆலோக்கிய ச தாம் பலவத்து பலவத்து உபதாப பரவசக க்ஷணமபி ந காலம் வந்து சென்று கொண்டிருந்த பொழுது சம் உபரூட நிர்பர யௌவனாம் ஆலோக்கிய ச தாம்
சமுபஜாத ரூட நிர்பர யௌவனாம் ஆலோக்கிய, சமுபாரூட அவனுக்கு வந்து நிர்பர யௌவனாம் தாம் ஆலோக்கிய சகா. அந்த கந்தர்வராஜன் அந்த காதம்பரிக்கு வந்து ஒரு யௌவன காலம் வந்துவிட்டது. சமுபாரூட நிர்பர யௌவனம், சம்பூர்ணமாக யௌவனம் அவள் இடத்துல வந்துருத்துங்கிறத பார்த்து ஆலோக்கிய. ஸோ சமுபாரூடன்னா ஏற்பட்டுடுத்து, நிர்பரம்னா சம்பூர்ணமாக யௌவனம். சமுபாரூட எழுந்து விட்ட நிர்பர முழுமையான யௌவனம் இளமையை கொண்டவளான கொண்டவளான தாம் அவளை கதம்பரியை சக அந்த அரசனான கந்தர்வராஜன் ஆலோக்கிய கண்டு பலவத்து உபதாப பரவசக, ரொம்ப ஒரு உபதாப பரவசக அப்படியே ஒரு சந்தாபம் துயரம் கோபமாக எழுந்த ஒரு தாபத்தின் பரவசத்தினால் க்ஷணமபி ஒரு நொடி கூட ந திருதிம் அலபத்த, அவன் இருந்த இடத்தில் ஒரு நொடி கூட அவனால் இருக்க முடியவில்லை, தைரியத்துடன் இருக்க முடியவில்லை, தைரியத்தை கடைபிடிக்க முடியவில்லை. சோ அவாலம்பத்தான் எனக்கு இருக்குங்க, அலபத்தான் இல்ல. சோ க்ஷணமபி ஒரு க்ஷணம் கூட திருதிம் தைரியத்தை மனோதைரியம் மனோதைரியத்தை ந அவாலம்பத்தை கடைபிடிக்க முடியல அவரால், மன உறுதியை அவனால் கடைபிடிக்க முடியவில்லை. ஏக அபத்தியதையா ஏக அபத்தியதையா ச அதி பிரியதையா ச ந சக்தஹ கிஞ்சிதபி தாம் அபிதாதும் அபஷ்யம் அபஷ்யம் ச அன்யத் உபாயாந்தரம் இதம் அத்ர பிராப்த காலம் இதி மத்வா தயா மகாதேவியா மதிரையா சக அவவாரிய க்ஷீரோதனம் க்ஷீரோதனா க்ஷீரோதனாம் க்ஷீதோ க்ஷீரோத நாமானம் நாமானம் கஞ்சுகினம் வச்சே மகாஸ்வேத த்வது. ஓகே இருக்கட்டும், இந்த இடத்துல என்னன்னா இதி சந்திஷ்ய மத் சமீபம் அத்யைவ பிரத்யுஷசி பிரேஷிதவான். ஒரே பொண்ணு ரொம்ப பிரியம், அவளை பார்த்து எதுவுமே சொல்ல முடியல ராஜா, மகாஸ்வேதா நீதான் அவளை ஏதாவது சொல்லி ஆகணும், அவளை நீதான் சாந்தனப்படுத்தணும்னுட்டு எனக்கு அந்த க்ஷீரோதங்கிற ஒரு கஞ்சுக்கிட்ட வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அதுதான் இங்கே கான்டெக்ஸ்ட். அபத்தியம், ஸோ அபத்தியம்னா குழந்தை இல்லையா, ஏகாபத்தியதையா ஒரே குழந்தைங்கிற காரணத்தினால, ஒரே குழந்தை என்ற ஒரு காரணத்தினால் அதி பிரியத்தையா மிகுந்த அன்புடன் கிஞ்சிதபி தாம் அபிதாத்தும் ந சக்தக சிறிது கூட தாம் அபிதாத்தும் அவளை அவள் அபிதாத்தும் பேசியதை கூறுவது இல்ல இல்ல, தாம் அவதாத் அபிதாத்தும்ங்கிறச்சு அவளுக்கு கூறுவதற்கு, அவளிடம் சொல்வதற்கு, அவளிடம் கூறுவதற்கு, அவளிடம் சொல்வதற்கு ந சக்தக முடியாதவராக அபஷ்யம் ச அந்யதுபாயாந்தரம் வேறு ஒரு வழியை அபஷ்யன்னு கண்டவராக இல்ல பார்க்காதவராக. சோ பஷ்யன்னுங்கிறது இங்க சத்ரு பிரத்தியத்துல இருக்கிறச்சு, ந பஷ்யன்னு அபஷ்யன்னு வருதுங்க, பார்க்காதவராகனு வரணும் இல்ல. இந்த அபஷ்யன்னுங்கிறது அப்புறம் அபஷ்ய தபஷ்யதாம் அபஷ்யன்னு நினைச்சுப்போம், அந்த லங்லகாரம் மாதிரி வந்துடாது இதுல. இங்க வந்து சத்ரு பிரத்யத்துல இருக்கிறது தான் சத்ரு பிரத்யத்துல நஞ்சு போட்டிருக்கோம், அதனால அபஷ்யன்னு ந பஷ்யன்னு பார்க்காதவராக. நஞ்சு தானே வருது உங்களுக்கு அபஷ்யத்து அந்நது உபாயாந்தரம் அபஷ்யன்னு இதம் அத்திர பிராப்த காலம் இதுதான் சரியான நேரம் இது மத்துவா என்று எண்ணியவராக மகாதேவியா மதுரையா தயா சாக தயா சக மதிரையா மதிராவுடன் கூட அவதாரிய கலந்து யோசித்து விட்டு அவதாரியன்னு அனலைஸ் பண்ணிட்டு அவதாரியன்னு இருக்கு அவதாரியவா அவதாரிய
இதுதான் மகாதேவியா உச்சிதமான, பஜரேயா ஆமா சோ இதுதான் உச்சிதமான சமயம், நம்ம இப்ப போய் மகாஸ்வேதாட்ட பேசுறது தான் ரைட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேவியோட கூட கலந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் க்ஷீரோத நாமானம் கஞ்சுக்கினம். கஞ்சுக்கினம், கஞ்சுக்கினம் பேருடைய ஒரு கஞ்சுக்கியிடம் வச்சே மகாஸ்வேத குழந்தை மகாஸ்வேதா த்வது வியதிரேகேன, வெத்திரேக்கேன ஏவ தத்த ஹிருதயா நாம் இதம் அப்புறம் அபரம் அஸ்மாக்கம் உபஸ்திதம். உன்னுடைய சோக கதையினால் தக்த ஹிருதயானாம் அஸ்மாகம். ஸோ ஆரம்பிக்கிறச்சே, நீ வந்து காதம்பரியை சாந்தனப்படுத்தணும், அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் மகாஸ்வேதாட்ட சொல்லணும்னா சரியா இருக்குமா சொல்லுங்கோ? அந்த அந்த ஒரு கான்டெக்ஸ்டே சரியில்லையே. அவ வந்து தன்னுடைய கணவனை இழந்துட்டு அவ வந்து விரதத்தை எடுத்துட்டு இருக்கிறவ மகாஸ்வேதா, ஆனா நீ வந்து காதம்பரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ கன்வின்ஸ் பண்ணணும் அவளைன்னு சொல்றதுக்கு இவ முன்னுரை வைக்கிறச்சே த்வத்வியதிரேகேண தக்த ஹிருதயானாமுங்கிற. ஸோ உன் கதையை கேட்டு அப்படியே புசுக்கின ஹிருதயம் மாதிரி இருக்கக்கூடிய நாங்க உனக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்த வைக்கிறோமா, நீ தான் வந்து அவளை சாந்தவனப்படுத்தணும் அப்படிங்கிற. சி வி ஆர் நாட் அன்அவேர் ஆஃப் யார் துக்கம், வி ஆர் இன்ஃபேக்ட் வெரி வெரி, அதாவது எங்களுக்கு ரொம்பவே சோகத்துல நாங்க இருக்கோம் உன் துக்கத்தை கேட்டு, ஆனாலும் எங்க குழந்தையும் எங்களுக்கு முக்கியம் இல்லையா, நீ அவளை, நீ தான் ஒரே கதி. இத்தனை நாள் ஆயிடுத்து ஒரு நீனு ஒரு நிலைமைக்கு வந்திருப்பேங்கிறதுனால இதம் பிராப்த காலம்னுட்டு முன்னாடி போட்டிருக்காரு. ஒரு டாப் இல்ல ஒரு அனலைசிங் தி அதர் பர்சன்ஸ் மென்டாலிட்டி அண்ட் சேயிங் இருக்கு பார்த்தேளா, அதுதான் த்வத்வியதிரேகேணன்னா தவ விருத்தாந்தேனன்னு அர்த்தம். உன்னுடைய கதையினால் உன் கதைகளினாலேயே தக்த ஹிருதயா நாம் எரிந்த ஒரு மனதினால் இதம் பரம் அஸ்மாக்கம் இந்த ஒரு பரம் மாபெரும் அஸ்மாக்கம் மாபெரும் ஒரு கஷ்டமானது உபஸ்திதம் எழுந்து இறைந்திருக்கிறது உண்மையில் இல்லை சமர்ப்பிக்கப்படுகிறதா? உண்மை, ஆமா உபஸ்திதம்ங்கிறச்சு இதம் அபரம் உபஸ்திதம் அஸ்மாக்கம், எங்களுக்கு ஒண்ணு உபஸ்திதம்னு ஒன் முன்னால் வைக்கப்படுகிறது தான், வந்து சேர்ந்திருக்கு எங்களுக்கு பிராப்தம். ஆமா ஏன்னா அவ காதம்பரி வந்து அவளுடைய பாணிகிரகணத்துக்கு அனுநயம் பண்ணணும். இதானீம் தூ இதானீம் தூ காதம்பரீம் அனுநேத்தும் துன் சரணம் இதி சந்திஷ்ய மத் சமீபம் அத்யைவ பிரத்யூஷசி பிரேஷிதவான் அத்யைவ பிரத்யூஷசி பிரேஷிதவான் இன்றே பிரத்யூஷசி பதில இல்ல பிரேஷித பிரத்யூஷசின கால விடியற் காலையில். சோ இதானீம் இப்பொழுது காதம்பரியும் அனுநேத்தும், காதம்பரியை அனுநயம் பண்றதுக்கு அதாவது சரி கட்டுறதுக்கு நீதான் சரணம். ஏற்கனவே எங்களுடைய ஹிருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியறது உன்னுடைய துக்கத்தினால, அப்படி இருக்கிறச்சே எங்களுக்கு இன்னொரு விஷயம் வேற வந்திருக்குமா, இப்படி காதம்பரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அதனால அவளை வந்து சரி கட்டுறது உன் கையில இருக்கு இனிமே, துவம் சரணம், நீ தான் அதுக்கு வந்து எங்களுடைய அவலம்பரம், அஸ்மாகம் அவலம்பரம். இதி சந்திஷ்ய அப்படின்னு ஒரு சந்தேசத்தை அந்த க்ஷீரோதங்கிற கஞ்சுக்கி மூலியமாக அனுப்பிச்சு என்ன சொன்னா, மத் சமீபம் அத்யைவ பிரேஷித்தவான் என் கிட்டக்க இன்னைக்கு பிரத்யுஷசி விடியற் காலையில் பிரேஷித்தவான் அனுப்பினார் யாரு, அதான் சித்ரரதாக. இவ சொல்ற இப்ப நீ இவ சொல்ற ஆமா இதி சந்திஷ்ய என்ற செய்தியை மத்ரமீபம் என்னுடைய அருகில் இன்றே அந்த அரசனானவன் விடியற்காலையில் பிரேஷித்தவன் அனுப்பி வைத்தான் ததஹ மயா குரு வச்சன வச்சன கை கௌரவேன வச்சன கௌ கௌரவேன சாரி குரு வச்சன கௌரவேன சகி பிரேம்னா ச க்ஷீரோதேன சார்தம் சா தர்லிகா சகி காதம்பரி கிம் துக்கிதம் அபி ஜனம் அதிதரான் துக்கயசி தத்தக பிறகு மயா என்னால் குரு வச்சன கௌரவேன
அந்த பெரியவர் தந்தையின் வந்து கௌரவேன வச்சன கௌரவேன அவருடைய வார்த்தையின் உள்ள மரியாதையினால் சகி பிரேம்னா என்னுடைய தோழினுன் பேல் உள்ள ஒரு அன்பினால் சீரோதேன சார்தம் க்ஷீரோதங்கிற அந்த கஞ்சுகியுடன் கூட தரளிக்காவானவள் அனுப்பப்பட்டாள். என்ன தரளிக்கா எங்கன்னு தானே கேட்டாமா, அதுக்கு சொல்றான். அதுக்கு கேள்வி பதில், க்ஷீரோதேன சார்தம் கஞ்சியுடன் கூட சா தரளிக்கா, அந்த தரளிக்கானவள் சகி காதம்பரி தோழி காதம்பரி கிம் துக்கிதம் தும் துக்கிதம் அபி துக்கிதம் அபி ஜனம் துக்கிதமபி ஜனம் துக்கத்துடன் கூடின இந்த ஜனன் இவளை, அதாவது தன்னை அதிதராம் துக்கயசி மிகவும் துக்கப்படுத்துகிறாய். ஏற்கனவே நான் துக்கத்துல இருக்கேம்மா, என்னை இன்னும் மேலும் வருத்தப்படுத்துறியே நீ அப்படின்னு ஒரு மெசேஜோட அனுப்புறா தரளிக்காட்ட. ஜீவந்தி இந்த தரளிக்கா இப்ப யார்கிட்ட சொல்றா? இல்ல இந்த இது வந்து மயா சா தரளிகா டேஷ் 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 இதி சந்திஷ்ய விசர்ஜிதால முடியறது இந்த ஸ்லோகம், இந்த இந்த லைன். ஸோ தரளிகாவானவள் இவ்வாறு என்னால் சந்தேஷம் கொடுக்கப்பட்டு விடை கொடுக்கப்பட்டாள். ஸோ விச் மீன்ஸ் இப்ப தரளிகா இந்த மகாஸ்வேதாவனுடைய வேர்ட்ஸை கேட்டுண்டு காதம்பரிட்ட போய் மகாஸ்வேதாவனுடைய வேர்ட்ஸை கன்வே பண்ணணும். இவ்வாறாக துயிரிட்டிருக்கும் நான் என்னை அதிதரா துக்கியசி மிகவும் மேற்கொண்டு என்னை துயரப்படுத்துகிறாய் நீச்சேசி இச்சே மாம் நான் வந்து உயிருடன் இருப்பதற்கு நீ ஆசைப்பட்டாயெனில் குருவச்சனம் அவிதத்தம் தத் குருவச்சனம் அவிதத்தம் குரு அந்த உன் தந்தையாரின் வார்த்தையை அவிதத்தம் உண்மையான வார்த்தையை நீ வந்து உண்மையாக செய், உண்மையாக செய், பொய்யாக்காதே, தந்தையினுடைய வார்த்தையை பொய்யாக்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? துவமேவ சரணம்னு சொல்றாரோ இல்லையோ, நீதான் சரணம்னா வேறு எந்த ஒரு உபாயமும் தெரியாமல் இவள்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிருக்கான்னா இவளுக்கு காதம்பரியின் பேர்ல அவ்வளோ ஒரு காதம்பரிக்கு இவ பேர்ல ஒரு மரியாதை இருக்கு. அப்பா வாக்கியத்தை நீ வந்து பொய்யாக்கிடாத, என் பேர்ல மரியாதை இருக்குங்கிறத காமிச்சுடுமாங்கிறார். அவ்வளவு தூரம் அங்க புரிஞ்சுக்கிறோம். குருவச்சனம் அவிததம் குருங்கிறச்ச என்ன, பொய்யாக்காதன்னு என்ன அர்த்தம்? என் பேர்ல அவர் கௌரவம் வச்சு ஒரு நம்பிக்கையை நீ பொய்யாக்கி விடாது. எக்ஸாக்ட்லி, சூப்பர் சூப்பர். இதி சந்திஷ்ய விசர்ஜிதா என்று கூறிவிட்டு சென்று விட்டாள், விடை பெற்றுக் கொண்டாள். ந அதிச்சிரம் கதாயாம் சத்தியாம் வெகுசூலம் செல்லாதவனாக அவளிடத்தில் அனந்தரம் ஏவ இமாம் பூமிம் அனுப்பிராப்த மகாபாக இது அபிதாய தூஷ்ணீம் அபவத் ததாயாம் தஸ்யாம் அனந்தரம் ஏவ இமாம் பூமிம் அனுப்பிராப்த மகாபாக. சோ நாதிச்சிரம் கதாயாம் ச தஸ்யாம், அந்த தரளிக்கா கொஞ்ச தூரத்துல போன உடனே நீங்க வந்தேளிங்க, இமாம் பூமிம் அனுப்பிராப்த மகாபாகன்னு சந்திரா பீடன்ட்ட அவ சொல்றா. அவ சென்ற பிறகு அனந்தரம் அதற்கு பிறகு ஏவ இமாம் பூமிம் இந்த பிரதேசத்தை அடைந்தீர்கள், மகாபாக அனுப்பிராப்தா நீங்கள் அடைந்தீர்கள் இது அபிதாய என்று கூறிவிட்டு தூஷ்ணீம் அபவது மகாஸ்வேதா குவாய்ட்டானா. அவன் தரளிக்கா எங்கன்னு கேட்டா என்னோட ஃப்ரெண்டு காதம்பரி நான் என் துக்கத்தை பார்த்துட்டு அவளும் வந்து இதுல இருந்து காதம்பரி விற்த்தாந்தம் ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தது மகாஸ்வேதாவனுடைய விருத்தாந்தம், இந்த இடத்துல இருந்து காதம்பரி விருத்தாந்தம். அதுக்காக இது வந்து இந்த இன்டர்லூட் மாதிரி, டு கிவ் அன் இன்ட்ரடக்ஷன் டு காதம்பரி அண்ட் தென் இட் ஸ்டார்ட்ஸ் தொடரும்.